ஸோ எங்களோட ஷோகேஸ் கபாட்டெல்லாம் விட்டுட்டு போகிறோம். எங்களோட ஃபோட்டோ, எங்களோட அவார்டு, இது எல்லாத்தையும் விட்டுட்டு போக மனசு இல்லைங்க. எங்களோட சோஃபா, எங்களோட டைனிங் டேபிள், எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோம். பாய் 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 பாய். மேப் பார்க்குறதுக்கு மொபைல் ஸ்டாண்ட் மாட்டிட்டோம். இந்த பக்கம் 2000s உள்ள சூப்பர் ஹிட்டு லவ் சாங்ஸு, இது என்ன கஜூர் டேட்ஸ் இருக்குது, அத்திப்பணம் இருக்குது. இது அந்த வேலை எனக்கு சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கேன். இதே மோட்டர் ஆஃப் பண்ணிட்டியா? கீழே 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 பஞ்சாயத்து போர்டு கேட் வேலை ஆஃப் பண்ணிட்டியா? உள்ளே வர தண்ணி ஆஃப் பண்ணிட்டியா? எல்லாமே ஓகே தானே? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ரைட்டு வாங்க. சரி கிளம்பலாமா? ரெடி? பிஸ்மில்லாஹிர். ரெடியா? ரெடியா? ஏதாவது துவா பண்ணுங்க. துவா செய்யுங்க. என்ன துவா? அல்லாஹ்வுமா எனக்கு தெரியாதுங்க, அவங்களுக்கு தெரிய ஓதிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சதுவா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஓகேவா, நம்ம கிளம்பலாமா? வெக்கமே இல்லாமல் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றோம். வேறு என்ன செய்யுது? வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. என்னமோ நோண்டிக்கிட்டு இருக்காளுங்க. வந்தவொடனே என்ன தடவிக்கிட்டு இருக்குங்க தலையில் பக்கிங்க. நம்ம தமிழ்நாடு வீட்டில் இருந்தவங்க நோம்பு கஞ்சி ஒரு டேப்பு நிறைய வந்துச்சுங்க. சமோசா, வடை, பஜ்ஜி. அவங்க வந்து நோம்பு வச்சுருப்பாங்களோ நினச்சி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. பாவம், நோம்பு நாங்கள் வைக்கல. இதனால வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து பறக்க செய்யணும். ஓகேங்களா? நாங்கள் நல்லா வயிறார சாப்பிட்றேன். இதுவாக வடை, பச்சி, சமோசா எல்லாத்தையும் வயிறார சாப்பிட்றேன். நிம்மதியாக இருக்குங்க. இதுதான் பறக்கிறது. நம்ம கேட்காம கொள்ளாமல் ஒருத்தவங்க வந்து செய்கிறாங்க பார்த்தீங்களா? இதுதான் வந்து ரம்ஜானில் வந்து பறக்கிறது. கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு கொடுக்கும். நல்லா அவங்க வீட்டுக்கு நல்லா பறக்க செய்யணும். ஹாய், வெல்கம் டு BMW ஃபேமிலி. இப்போது மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:30, சாரி 3:30. எதுக்கு எழுந்திரிச்சோன்னு கேட்டிங்கன்னா, நோம்பு வைக்கவான்னு கேட்டிங்கன்னா, இல்லை இன்றைக்கி நோம்பு வைக்கல நாங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, வீட்டை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே, சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிட்டோம். அந்த நபா ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. கரிஷ்மா, கேஸ் ஆஃப் பண்ணிட்டியா? கேஸ்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜில் வந்து மேலே உள்ள இதை வந்து ஆஃப் பண்ணியாச்சுங்க. இது என்னது, இதுக்கு பேர் ஃப்ரீஜர்னு சொல்லுவாங்க, அதை ஆஃப் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜு மட்டும் ஆனில் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஃப்ரிட்ஜு ஆனில் வச்சுட்டு 2°C வச்சுருக்கோம். ஓகே, இந்த பக்கம் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா கரிஷ்மா நவா கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டியாக்க நவா? கரிஷ்மா இங்கே பாரு, கிளம்பிட்டியா? கரிஷ்மா புர்கா போட்டுட்ருக்காங்க. மெஹேக்கு கிளம்பிட்டாங்க. எல்லாத்தையும் இங்கே பெட்ஷீட்லாம் மடிச்சிட்ருக்காங்க. இமான் இன்னும் எந்திரிக்கிற, அவனை அப்படியே அள்ளி தூக்கி போட்டு போயிடுவோம். எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா, வந்து ஃபுல் ஃபேமிலி கோயம்புத்தூருக்கு கிளம்பிட்டோம். இப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து 2 லீவாக இருக்கும். ஆனால் நபாக்கு மட்டும் 4 லீவு ஸ்கூலு. அது ஏன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 4 நபாக்கு லீவு. ஓகே நபா, எல்லாத்துக்கும் பொதுவாக 2 லீவு இருக்கும், ஆனால் நபாக்கு 4 லீவு. அதே மாதிரி மெஹேக்குக்கும் 4 லீவு. மெஹக், உனக்கு 4 லீவு தானா? ஆமாம். ஏன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இமானுக்கும் வந்து 4 லீவு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து 4 லீவ் போட்டிருக்கோம். ஏன் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது 2:30 எழுந்திரிச்சோம். 3:30 இப்போ ஆகுது. 3:30 எழுந்திரிச்சு கோயம்புத்தூர் கிளம்புறோம். இன்றைக்கி நோம்பு வைக்கலை, யாருமே நோம்பு வைக்கலை. கரிஷ்மா வைக்கலை, நானும் வைக்கலை, மெஹக்கு நபா யாருமே நோம்பு வைக்கலை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ட்ராவலிங் கிட்டத்தட்ட 14 எங்களுக்கு ட்ராவலிங் இருக்குது. ஸோ அதனால் நோம்பு வைக்கலை. ட்ராவல் பண்ணும்போது நோன்பு வைக்க அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்குது. அதனால் நாங்கள் வந்து வைக்கலை. வைக்கும் போது ஏன்னா நடவு இப்போ ட்ராவலிங்கில் என்ன வேணாலும் பிரச்சனை நடக்கலாம். இந்த நோம்பு லாஸ்ட் டைம்லேயே வச்சிடும். ஆமாம், இது நம்ம அங்கே போய் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கோயம்புத்தூரில் போயிட்டு போகிற வழியில் இந்த வீடியோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி இது கண்டினியூ பண்ணிக்கிறோம். இந்த ட்ராவல் வந்து என்ஜாய் இருக்க போகுது. ஏன்னா எக்ஸாம் கிடையாது, நோ டென்ஷன், எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது. ஃபுல்லி என்ஜாயில் வந்து இந்த விலாக் கண்டினியூ பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெளியே பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு 4 வீட்டை விட்டு வராத காரணத்தால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம். வீட்டுக்கு வெளியே வந்து சுத்தமாக இருக்குது. ஸோ வண்டியில் எல்லாமே வந்து லக்கேஜ் ஏற்றியாச்சு. மேலே ஃபுல்லாக லக்கேஜ் இருக்குது. அதே மாதிரி
வண்டிக்கு பின்னாடி ஃபுல்லாக வந்து லக்கேஜ் இருக்குது. ஓகே, நம்ம வண்டியில் தான் போக போகிறோம். காரில் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ட்ராவல் ஆகும். ஓகே, ஸோ வீட்டு வெளியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே, சிசிடிவி கேமரா ஆனில் இருக்குது, ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, இந்த கேமரா வந்து வீட்டுக்கு தேவை. ஓகேங்களா, இந்த இங்கே உள்ள ஒரு கேமரா வச்சுருக்கோம்ல, அங்கே நம்ம கோயம்புத்தூரில் மாட்டிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா வீட்டில் பிள்ளைங்களை விட்டுட்டு போகும்ல, சேட்டில் ரொம்ப பண்ணுவாங்க. ஸோ இவங்க கண்காணிக்கிறதுக்காண்டி அந்த வைஃபை கேமரா வந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஓகேவா? ஆமாம். என்ன கம்பெனிமா அது? கரெக்ட், நல்லா இருக்கு. இது கேமேட், கேமேட் அப்படின்ற கம்பெனியில் வைஃபை வாங்கியிருக்கோம். இப்போதைக்கு ஒரு வைஃபை கேமரா வந்து ஆனில் வச்சுட்டு போகிறோம். ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது திருடங்கே வராங்களா அப்படின்றத பார்க்குறதுக்காண்டி அங்கே ஒரு வைஃபை கேமரா ஆனில் வச்சுட்டு போகிறோம். ஓகே, ஸோ எங்களோட ஷோகேஸ் கபாட்டெல்லாம் விட்டுட்டு போகிறோம். எங்களோட ஃபோட்டோ, எங்களோட அவார்டு, இது எல்லாத்தையும் விட்டுட்டு போக மனசு இல்லைங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்னும் எவ்வளோ நல்லாவும் தெரியல. ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோம். ஓகே, எதுமா வளரும் அது இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும். ஓகேவா, இங்கே ப்ரொஜெக்டரு, எங்களோட இன்வெர்ட்ரு, எங்களோட சோஃபா, எங்களோட டைனிங் டேபிள், எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோம். பாய் 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 பாய். முக்கியமான வேலை கேஸை ஆஃப் பண்ணணும். இங்கே வந்து வைஃபை ஆன் இருக்கட்டும். டிவி கனெக்ஷன் எடுக்க கரெக்ஷ்மா, நபா நபா, டிவி ப்ளக் எடு, டிவியோட ப்ளக்கு மட்டும் ஒரு ஆ, அது வைஃபை இது மாட்டி இருக்கட்டும். ஓகேவா, இங்கேருந்து ரெண்டாவது பட்டன் ஆஃப் பண்ணு, இந்த பக்கம் இந்த பக்கம் ஆ, அதுக்கு பக்கத்தில் ஆ, அது ரெண்டும் வைஃபை கொண்டாண்டு அது ஆனில் இருக்கட்டும். ஏன்னா ஒரு இன்னும் 20 டேஸ் வந்து இன்டர்நெட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வைஃபை மூலயமா பார்த்துக்கலாம். ஓகே, வேறு தண்ணி மட்டும் ஆஃப் பண்ணணும்ல, அதை மட்டும் போகும்போது ஆஃப் பண்ணிக்கிடுவோம். இமான் எழுந்துச்சிட்டானா? இமான் எந்திரி, இமான் ஏ இமான், வரலையா நீ? கோயம்புத்தூர் வரலையாப்பா? எந்திரி 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 எந்திரி. வண்டிக்குள்ள செட்டப் பண்ணியாச்சுங்க. மேப் பார்க்கறதுக்கு மொபைல் ஸ்டாண்ட் மாட்டிட்டோம். இந்த பக்கம் 2000s உள்ள சூப்பர் ஹிட் லவ் சாங்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி இமான் ரெடி ஆகிட்டாப்புல, மெஹக் ரெடி ஆகிட்டாங்க, கரிஷ்மா அந்திவே, இங்கே எல்லாம் இருக்குது. இட்லி குக்கர் அது இது மாத்திர மருந்து, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தண்ணி பாட்டல் எல்லாமே இருக்குங்க. ஓகேவா, நமக்கு நபாவும் கரிஷ்மாவும் அந்திவே. டிரைவர் சீட் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி பாட்டில் இருக்குது எனக்கு, அப்புறம் என்ன இருக்குது, எமர்ஜென்சி லைட்டு, இதெல்லாம் இருக்குது வண்டியில். நம்ம வண்டியில் எப்போவுமே இருக்கும். இப்போதைக்கு நம்ம பெட்ரோல் இருக்கிறத வந்து 200 கிலோமீட்டர் போவோம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஒரு 100 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம். ஓகே, ஆமாம்மா, கேரளா வழியாக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கஜூர், டேட்ஸ் இருக்குது, அத்திப்பழம் இருக்குது. இது அந்த வேலை எனக்கு சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கேன். நபா வந்துட்டாங்க, நீங்களாம் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ஆ ஆனில் இருக்குது, அப்படியே முன்னாடி போ. ஆ ஓகே, ஆன் ஆயிடுச்சு, வா வா வா. நம்பரை இது திருவிட்டியா? வா உள்ளே வா. எது மோட்டர் ஆஃப் பண்ணிட்டியா? கீழே 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 பஞ்சாயத்து பஞ்சாயத்து போர்டு கேட்டு போல் ஆஃப் பண்ணிட்டியா? உள்ளே வர தண்ணி ஆஃப் பண்ணிட்டியா? எல்லாமே ஓகே தானே? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ரைட்டு வாங்க உட்காரு, சேர் இருக்கட்டும், யார் வந்தால் உட்காருவாங்க. அதை நம்ம சிசிடிவியில் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ஒரு ஹார்ன் அடித்தா போதும், வேன் ஓடிடுவோம். சரி கிளம்பலாமா? ரெடி, பிஸ்மில்லாஹிர், ரெடியா? ரெடியா? ஏதாவது துவா பண்ணுங்க, துவா செய்யுங்க. என்ன துவா? அல்லாஹ்வும்மா எனக்கு தெரியாதுங்க, அவங்களுக்கு தெரிய ஓதிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச துவா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஓகேவா, நம்ம கிளம்பலாமா? இப்போ மணி பார்த்தீங்கன்னா, மணியை காட்டுமா, 11:31. ஓகே, நான் கிளம்பி கிட்டத்தட்ட 3:45 கிளம்பணுமாம்மா. 4:30, 5:30, 6:30, 7:30, 8:30, 9:30, 10:30, 11:30, கிட்டத்தட்ட 8 hours கண்டினியூவாக ட்ராவல் பண்ணிட்டேன். இடையில ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நிற்கலை.
ஏன்னா இல்லை, நிறைய கடை க்ளோஸு, ஒன்று ரெண்டு கடைகள் அங்கங்கே திறந்துருக்கு. இப்போ அதனால் அந்த அப்பத்தை வாங்கி பார்சல் பண்ணிவிட்டு அதை தான் தின்னுட்டு வந்துருக்கேன் இது வரைக்கும். இது வரைக்கும் நான் சாப்பாடு கிப்பாடு எதுவுமே சாப்பிடல, ஆமாம் டீ குடிக்கல, காலையிலேருந்து டீ குடிக்கல, வீட்டில் குடித்தேன் பாருங்கள் 3 மணிக்கு, அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் டீ குடிக்கலைங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் 120 கிலோமீட்டர் வீட்டுக்கு கோயம்புத்தூருக்கு, அதனால் இன்னும் ஒரு அடித்து பிடிச்சி போனோம்னா ஒரு 2-3 மணி நேரத்தை போயிடலாம். பின்னாடி எல்லாம் குழந்தைங்களாம் உட்காந்துருக்கு பாருங்க. இந்த வாட்டி எப்போவுமே வந்தாலும் வந்து நாஸ்டா பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே வாங்கி கொடுத்து தான் கூட்டு போவோம். இந்த வாட்டி ஒன்றுமே இல்லை, சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவோம். ஏன்னா கேரளாவில் எல்லா கடைகளும் பூட்டி கிடக்கு, நோம்புல நோம்பு மாதம்னால எல்லாம் பூட்டிட்டாங்க உங்களுக்கு. சரி ஓகே ஓகே, நமக்கு வெளியே சாப்பிட்றது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் ஓகேயா. நமக்கு நோன்பு வச்சு பழகி போனதுனால கொஞ்சம் அந்தளவுக்கு பசிக்கல, ஒரு 4-5 நாள் நோன்பு வச்சுனால பசிக்கல. இன்னும் ஒரு 3 மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவேன், போயிட்டு கண்டிப்பாக பசி தாங்க முடியாத காரணத்தால் வந்து வேறு வழி இல்லாமல் ஒரு ஹோட்டல் நிப்பாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோங்க. காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிட்ல, ஸ்டார் பிரியாணியில் வந்து சாப்பிட்றோம் ஓகே. கோயம்புத்தூர் என்ட்ரி ஆகிட்டோம், இன்னும் வீட்டுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குங்க. ரொம்ப வயிறு பாது பட பசியில் பிடிச்சி இருக்குது, அதனால் சாப்பிட்டோம். வெக்கமே இல்லாமல் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றோம், வேறு என்ன செய்யுது, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோங்க பாருங்க, என்னமோ நோண்டிக்கிட்டு இருக்காளுங்க. வந்தவொடனே என்ன தடவிக்கிட்டு இருக்குங்க தலையில் பக்கிங்க. நீ வண்டியை காலி பண்ணுறது அவங்க வேலைங்க, நான் வந்து இறங்கி வண்டி அவங்க கையில் விட்டுட்டு நான் வந்துட்டேன். இந்த இமான் மேலே நிற்கிறான், இமானு மேலே போயிட்டு நம்ம போய் வீட்டை திறப்போமா, சாவி தான் இருக்கு. மேலும் படையா மனகார் யாதாயா, பிஸ்மில்லா இர்ரஹ்மான், அஸ்ஸலாமு அலைக்கும். வீட்டுக்குள்ள வந்தாச்சுப்பா, ஷபா. மத்தியானம் 2 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அல்லாவோட பர்க்கத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எங்களுக்கு இந்த ரம்ஜான் கிடச்சிருக்கு. முதல் நோன்புக்கே வந்து அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய இஃப்தார் பார்ட்டி கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி வந்து ஒரே டயர்டுங்க, அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டோம், எல்லோரும் தூங்கிட்டோம். 6:30 எழுந்திருக்கேன், பசி ஒரே பசி, ஐயோ எல்லாரும் தூங்கினாலே பசிக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம தமிழ்நாகர் வீட்டில் இருந்தது நோம்பு கஞ்சி ஒரு டே ஃபோன் நிறையா வந்துச்சுங்க. சமோசா வடை பச்சி, அவங்க வந்து நோன்பு வச்சுருப்பாங்களோ நினச்சி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. பாவம், நோன்பு நாங்கள் வைக்கலை, இருந்தாலும் வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து பறக்க செய்யணும் ஓகேங்களா. நாங்கள் நல்லா வயிறார சாப்பிட்றேன், வாங்க வடை பச்சி சமோசா எல்லாத்தையும் வயிறார சாப்பிட்றேன், நிம்மதியாக இருக்குங்க. இதுதான் பறக்கத்து, நம்ம கேட்காம கொள்ளாமல் ஒருத்தவங்க வந்து செய்கிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரம்ஜானில் வந்து பறக்கத்து கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு கொடுக்கும். எல்லாம் அவங்க வீட்டுக்கு நல்லா பறக்க செய்யணும், வெரி ஹாப்பி. இப்போ ஃபைனலாக வந்து வீடியோ முடிக்கக்கூடிய கட்டத்துக்கு வந்துட்டோங்க. இப்போது எல்லோரும் வந்து தொழுதுட்டாங்க, இப்போ நாளைக்கு நோன்பு வைக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மள்ட்ட முக்கிய ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜு கிடையாது ஓகேவா, ஃப்ரிட்ஜு இல்லை நம்ம வீட்டில். ஸோ மெயின் வந்து நமக்கு என்னன்னா ஃப்ரிட்ஜு தேவை, இல்லை கரிஷ்மா? ஃப்ரிட்ஜு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நோன்பு வைக்கிறதுக்கும் சரி, ஒரு பால் பாக்கெட் வாங்கி வைக்கிறதுக்கும் சரி, ஃப்ரூட் வைக்கிறதுக்கோ இல்லை ஒரு ஜூஸ் போட்டு வைக்கிறதுக்கோ கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜு வேணும். ஸோ இப்போதைக்கு ஒரு 2 நாளைக்கு என்னால் ஃப்ரிட்ஜ் வாங்க முடியாது. ஸோ அது வரைக்கும் வந்து இப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இப்போது இங்கே இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நோன்பு திறக்கிற வாங்கு சத்தம் இங்கே கேட்காது கரெக்டாக, வாங்கு சத்தம் இங்கே வந்து கேட்காதுங்க. அப்புறம் வந்து எத்தனை நோம்பு கஞ்சி எங்கே கிடைக்கும் அப்படின்னு டவுட்டில் இருந்தால், ஆனால் இன்றைக்கி நோம்பு கஞ்சி கொண்டு வந்து கொடுத்தனால இங்கே பள்ளிவாசல் நோம்பு கஞ்சி கிடைக்குது, நம்ம பள்ளிவாசல் போய் வாங்கிட்டு வந்துக்கலாம், ஆனால் வாங்க சொல்ல சத்தம் கேட்காது ஓகேவா. அப்புறம் இன்னொன்று ஒரு கார்டு கொடுத்தாங்க பள்ளிவாசல், இந்த கார்டு, இந்த கார்டில் டைமிங் இருக்குது, நோம்பு திறக்கிற டைமில் அதே டிஃப்ரெண்ட் கிடையாது, ஆனால் வந்து சகர் டைமில் வித்தியாசம் இருக்குது. எங்களுக்கும் எங்களுக்கும் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிதானம்மா. எங்கள் ஊரில் வந்து 5:40 இருந்துச்சு, இங்கே வந்து 4:40 வந்து இருக்குது. ஸோ 1 ஹவர் சகரில் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகே. அப்போனா வந்து 3:30 எழுந்திரிக்கணும் ஓகேவா. ஸோ நாளையிலேருந்து நம்ம நோன்பு இங்கே வந்து கடைபிடிப்போம்.
இப்போதைக்கு நாளைக்கு நோம்பு திறக்கிறதுக்கு என்ன பண்ணுறது ஒன்று தெரியும், ஏன்னா சர்பத்து பண்ண முடியாது, இது இல்லை. அதுக்கு என்ன அல்ல நாளைக்கு என்ன நாடகை காண்றது நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ அதை முடிச்சிடுமா? ஓகே. ஸோ கோயம்புத்தூர் வந்தாச்சு. இனிமேல் வந்து நான் ஒரு 4 மாதம் கோயம்புத்தூரில் தான் இருக்க போகிறோம். 4 மாதம் என்னென்னலாம் பண்ணுறோம், இந்த எப்படி எங்கள் நாங்கள் வந்து முன்னேறுறோம் அப்படின்றத இது பண்ணுங்கள். எப்பட்றா 4 மாதம் எப்பட்றா லீவு? 2 மாதம் எல்லாருக்கும் லீவ் விடுவாங்க, 4 மாதம் எப்பட்றா லீவுன்னு வந்து யாரை கெஸ்ட் பண்ணிங்களா பார்ப்போம். கெஸ்ட் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ எடுக்கும்போது வேணால் நான் வந்து அதுக்கு பதில் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ யாரும் வந்து தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணு, 4 மாதம் ஏன் லீவுன்னு கமெண்ட் பண்ணு, அது எதுக்குன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? வீடியோ முடிச்சிடலாமா? இமான் முடிச்சிடுவோமா? என்ன வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க. ஓகே, பாய் பாய் எல்லாரும் பாய்.